பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான சவாலை எதிர்கொண்டு முறியடிப்பதில் உறுதிபூண்டிருப்பதாகவும் இந்த சவாலில் இருந்து நாடு முன்னேற்றமான நிலையை எட்டும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா தொற்றுக்கு எதிராக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் கதார்பூர் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் மத்திய ஆயுத காவல் காவல்படையினர் சார்பில் நடைபெற்ற மரக்கண்டு நடும் விழாவில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் இந்தியா நல்ல இடத்தில் முன்னேறி உள்ளது என்றும் அந்த யுத்தம் உத்வேகத்துடன் தொடரும் என்றும் அவர் கூறினார் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது என்பதை உலக நாடுகள் கண்கூடாக பார்த்து இந்தியாவின் சிறப்பான செயல்பாடுகளை பல்வேறு நாடுகளும் பாராட்டி வருவதாக அவர் கூறினார் நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டிய அவர் முன்கள பணியாளர்களாக நின்று செயலாற்றும் பாதுகாப்பு படையினரை தாம் வணங்குவதாக குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு தமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்றும் அவர்களது தியாகம் வீண் போகாது என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார் ஆயுத காவல்படையினரின் மரக்கன்று நடும் முயற்சியை பாராட்டிய உள்துறை அமைச்சர் தற்போது நடப்படும் மரக்கன்றுகளை பாதுகாப்பு படையினர் ஓய்வு பெறும் வரை பராமரிப்பார்கள் என்றார் நீண்ட ஆயுட்காலம் கொண்ட மரக்கன்றுகள் தான் பெருமளவில் நடப்படுவதால் இவை வருங்கால சந்ததியினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் ஒரே நாளில் நாடு முழுவதும் உள்ள மத்திய ஆயுத காவல்படை வளாகங்களில் சுமார் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்